ஜப்பர் பாயோட கிச்சன்ல 12 கிலோ மட்டன் போட்டுருக்காங்க. பர்னர் கொஞ்சம் டிஃபரெண்டான பர்னர். மட்டன் சிக்கன்லாம் இருக்குல்ல, இது எங்க இருந்து தான் வருது? 25 கிலோ 25 கிலோ 20 நிமிஷத்துல காலி ஆகும். ஹோட்டல் ரெக்கார்ட் அது. மேல அப்படியே ரைஸும் பீஸும் வருது. Hi guys, welcome to worldfoodtube. I am Sambathan. சிவக்கண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்கறீங்கனா துபாயில ஜப்பர் பாய் ரெஸ்டாரன்ட்ல இருக்கோம். மேல மோட பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறீங்கனா டைரக்டா ஜப்பர் பாய் கிச்சனுக்கு நம்ம போக போறோம். நிறைய விஷயம் சமைக்க போறாங்க, நிறைய விஷயம் நம்ம கவர் பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள. பை வாங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது உங்களுக்கு? என்ன துபாயில அடிக்கிற வேலைக்கு டீயா? இரும்ப இரும்பால தான் அறுக்க முடியும். ஆஹா, ரொம்ப அறுக்கிறதுக்கு வழக்குதே. எனக்கு மட்டும் பயன் போட முடியாது. இந்த பகுதி வந்து அபாய பகுதி. இது ஏன்னா எல்லா ஹீட்டும் இந்த கார்னர்ல தான் வந்து சேரும். சரி, அதனால பாருங்க மெலிஞ்சிட்டாரு. மெலிஞ்சிட்டாரு. சம்பத் கண்ணா நீங்க கொஞ்ச நாள் போடுறீங்களா? ஃப்ரீ டயட் வந்துறீங்களா? 2 மாசம் இப்படி ஆயிரலாம். மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. 20-20 கிலோவா இவரு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார் நைட் வரைக்கும். கத்திரிக்காய் வெங்காய பச்சடி ஸ்வீட் தரோம். சைட் டிஷ்ஷாக தனியாக வாங்கணும்னா பெப்பர் மட்டன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி வாங்கிக்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரவுண்டு வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது பேக்கிங் பண்ணி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூலிங்காக குடிச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து எவ்வளோ கொடுப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு 125 ml கொடுப்போம். இதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து பிரியாணி ஏற்ற போகிறோம். பிரியாணி ஏற்ற போகிறோம். மட்டன் ஒன்று, சிக்கன் ஒன்று. பிரியாணி ஏற்றிட்டாரு. செகண்ட் ரவுண்டு ஏற்றிடாதீங்க, நான் வந்துடுறேன். ஒரு ரவுண்டு வந்து இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பேக்கிங் போயிடும், செகண்ட் ரவுண்டு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது ரெடி ஆகிட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பரா ஏற்றியாச்சு, கறி கழுவி வச்சாச்சு. மட்டன் சிக்கன்லாம் இருக்குல்ல? ஆமாம். எங்கேருந்து தான் வருது? எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது வந்து இளம் வெள்ளாடு டெல்லியிலேருந்து வருது நம்மளுக்கு. நைட்டாக அறுப்பாங்க, நைட்டாக அறுத்து உரிச்சி ஃப்ரீஸில் வச்சு அந்த சில் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, உடனே வந்துடும். எல்லாமே நம்ம இந்தியாவில இருந்து தான் வருது, வேற மட்டன் இல்லை. இல்லை இல்லை, பல நாடுகள்ல இருந்து வருது. ஆஸ்திரேலியா, எத்தியோப்பியா, கென்யா, பாகிஸ்தான், எல்லா இடத்துல இருந்தும் வருது. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்தியன். ஏன்னா நம்ம சேனல் இந்தியாவுடைய சேனல், இங்கே வர மக்கள் நிறைய இந்தியன்ஸ் தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியன் மட்டன் கொடுக்கணும். எஸ், நம்ம ஊரில் சுகுணா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து இருக்கு இல்லையா. இங்கே வந்து அல்லைன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, ப்ராய்லர் தான் இது. ஆமாம், ஃப்ரெஷ் சிக்கன் இல்லை பண்ணுறதில்ல இங்கே. ஃப்ரோசன் வந்து நிறைய கிடைக்குது, இதோட பாதி விலை தான். அதனால் நீங்கள் பார்க்கும்போது தெரியுமே, இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 சட்டியில் சிக்கன் பிரியாணி அரிசி, மட்டன் பிரியாணி அரிசி ரெண்டுமே நம்ம பாஸ்மதி தான் பண்ண போகிறோம். பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா காலையில் வந்து 25 கிலோ மட்டன், 25 கிலோ சிக்கன் இறக்கி கொடுத்துட்டோம். ப்ளஸ் ஒரு 15 கிலோ சீர சாம்பா பிரியாணி இறக்கி கொடுத்துட்டோம். ஆம்பூர் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 10 10 தான் போடுவோம். இப்போ நம்ம 10 மட்டன் 10 சிக்கன் சூடாக கொடுக்கணும்னு. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டியும் 25 தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 சட்டி இறக்குவோம். 25 கிலோலேயே நம்ம 25 கிலோ 25 கிலோ 20 நிமிஷத்தில் காலி ஆகும். 25 கிலோ அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆச்சு தெரியுமா, 11:30 கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. 3 மணிக்கெல்லாம் 350 கிலோ பிரியாணி காலி. மறுபடியும் உங்ககிட்ட சொன்னோம் ஏத்தனும்பா பிரியாணி 3 மணிக்கு ஹோட்டல் ரெக்கார்ட் அது. 4 மணி நேரம் தான் ஆச்சு காலி ஆகிறது. ஃபினிஷு மசாலா அதை பாருங்க. இப்போ இதில் வந்து தக்காளி, தயிர், உப்பு, மிளகாய் தூள், பச்சை மிளகாய், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். மல்லி புதினா இங்கே வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் நம்ம போட்டுருவோம். எதுலன்னா இதில் சேர்த்துருவோம். இந்த 2 சின்ன கட்டு வரும் தெரியுமா? ஆமாம், ஒரு 2 மல்லிக்கட்டு 2 புதினா கட்டு 10 கிலோ பிரியாணிக்கு. இப்போ வந்து இவங்களை அடுப்பை பற்ற வச்சுட்டு சொல்லிடுவோம். இன்னைக்கு டோட்டலாக ஜப்பர் பாயோட கிச்சனில் 10 கிலோ சிக்கன் பிரியாணி, 10 கிலோ மட்டன் பிரியாணி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில், குக்கிங் ஆயிலும் கிடைக்குது. சரி, இதுக்கு பாதி விலை தான். நாங்கள் போடுறதுல சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். இது அப்போ கொஞ்சம் காஸ்ட்லி. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லி. ரொம்பவே காஸ்ட்லி. 10 கிலோக்கு வந்து 2 கிலோ ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சுத்தமான ஆயில். அந்த சட்டியில் ஊற்றுங்க. அது இல்லைங்களா பாய்? பாய் ஆயில் ஊற்றுறது கொடுக்கூடாது. பெத்த பீஸ் போடுறதுலாம் போட்டுறக்கூடாது, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அந்த பண்ணிடுவோம், டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இதில் வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம். ஓகே, இப்போ 10 கிலோவுக்கு
வெங்காயம் போட்டாச்சு. எண்ணெய், வெங்காயம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டுலாம் இந்த ரெண்டு வெங்காயமும் ரெண்டு சட்டிலையும் பொன்னிறமா செவக்கணும். அதுக்கப்புறம் மசாலா போடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க யூஸ் பண்ணுற பர்னர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்னர். நம்ம விறகடுப்பில் சமைச்சா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த கேஸ் அடுப்பில் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பர்னரை நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து நம்மளோட கேஸ் அடுப்பு, ஆனால் பர்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டோட்டலாக வந்து மூணு பர்னர் இருக்குது. சென்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு கண்ட்ரோலு ஒரு ஸ்டீம் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட வேறு கண்ட்ரோலு, இதுக்கு ஒரு ஸ்டீம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கண்ட்ரோலு, இதுக்கு ஒரு ஸ்டீம் இருக்கும். இதுக்கு மூணுக்குமே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் வச்சுருப்பாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம விளக்கு எப்படி எரியும், ஒன்று நல்ல பெரிய தீயாக வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால தான் விறகடுப்போட கான்செப்ட் இந்த அடுப்பில் இருக்குது. பிரியாணி ரொம்ப அழகாக நம்ம கொடுக்கலாம் விறகடுப்பில் சமைச்ச மாதிரியே இந்த அடுப்பில். எல்லாரும் ஜப்பர் பாயை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ஒரு டீம் இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும். ஜப்பர் பாய்க்கு பின்னாடி கேமராமேன் இவர் தான். இவர் பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா தௌஃபிக் பாய் அப்படின்வாங்க. இவர் தான் ஜப்பர் பாயோட சேனலு. பிரியாணி அப்படின்றது நல்ல ஒரு டைம் கொடுத்து சமைக்கக்கூடிய ஒரு பொருள், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. அடுத்ததான் மசாலா போடுறாங்க. என்னென்ன மசாலானா மல்லி, புதினா, கல் உப்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள். ரைட், அவ்வளோதான். மிளகாத்தூள் போட்டவுடனே அப்படியே கலர் மாறுது பாருங்கள். இது போட்ட உடனே கலக்கினவுடனே தயிர், தக்காளி. ஜப்பார்பாய் கடையில் பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைஸ் இருக்குது. ஆனால் இந்த சைஸில் தக்காளி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கமெண்டில் சொல்லுங்கள். 8 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காரு. அடுத்ததான் அதுக்கு பக்கத்துலேயே மட்டன் பிரியாணி, அதுக்கு மசாலா. சேம் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு என்ன போட்டோமோ அதே தான். ஓகே, தயிர், தக்காளி. ஓகே, அடுத்ததான் அது கூடவே மட்டன், 12 கிலோ மட்டன் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், நீ அப்படியே மட்டன் வந்து ஸ்லோவாக இதிலே வேகணும். நார்மலாக மட்டன் பிரியாணியோட ரைஸ் என்னென்னா 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன், இல்லைனா 1.5 கிலோ மட்டன் கூட போடலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு மாஸ்டர் சொல்கிறாரு இல்லையா. ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சு. மட்டன் அந்த பக்கம் போட்டு அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம சிக்கன் போட போகிறோம். நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதை பார்த்தாவே அப்படியே மேலே எண்ணெயெலாம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். சிக்கனை கொட்டிடுங்க. ஓகே, மட்டனுக்கு என்ன ரேஷியோவோ அதே மாதிரி தான் சிக்கனுக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டிருக்காங்க. மட்டன் வேக வேக அது ஒரு ஃப்ளேவர் தான் இல்லையா, மட்டனோட வாசனையே தனியாக இருக்குது. பாசுமதி அரிசி வடிகட்டி எடுத்துட்டாங்க, இது அப்படியே சுடுதலில் இறக்க போகிறாங்க. இது எவ்வளோ நேரம் இருக்கணும் ஜி தண்ணியில்? கெஸ்ஸிங் தான். ஓகே, அப்போ தான் போதுமா என்னென்னு. இந்த மாதிரி நம்ம துணியில் டைரெக்டாக இறக்கணும் அப்படின்னா எடுத்து வடிக்கிறது இந்த வேலைலாம் மிச்சம். பிரியாணியோட டெக்னிக்கு எல்லாருக்கும் சொல்லி தந்துருக்காரு ஜபர் பாய். யாரை கேட்டாலும் அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பயங்கர பிஸியாக வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், லஞ்ச் டைமில் பாருங்கள், நூன்லேருந்து வேறு ஆர்டர் வருது பாருங்கள். அப்படிங்களா, 2 65 பிரியாணி கேட்டாலே வந்து நான் எப்படி கொடுப்போம்னா, மட்டனுடைய குஸ்கா கொடுப்போம் இல்லைனா சிக்கனுடைய குஸ்கா போட்டு 65 வச்சு பிரியாணின்னு உலகத்தில் ஏதாவது இருக்கான்னா? இல்லை, 65 அதாவது குஸ்காக்கு கூட 65 வச்சா வேலை முடிச்சு நிற்கிறீங்களே. இப்போ பிரியாணி கால் சட்டி தானே இருக்குது. ஆமாம் பாய், போய் சீக்கிரம் மட மடனு பிரியாணி செஞ்சு கொடுக்காம இங்கே வந்து சட்டி. பாய் முடிஞ்சது பாய், அரிசி வேக வச்சாச்சு. வச்சாச்சா? ஓ, தம்மு போட்டால் வேலை முடிஞ்சது பாய். சுடுதலில் அப்படியே இறக்கி அரிசி வந்து ஒரு அரை வேக்காடு அந்த பதத்தில் அப்படியே உள்ளே இறக்கிட்டாங்க. அப்படியே அரிசிலாம் உள்ளே மூழ்கிருச்சு. அரிசி மட்டும் மேலே தெரிஞ்சுன்னா விறைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான பதம் இல்லையா? ஆமாம், சூப்பர். இதுக்கு மேலே வெயிட் வைக்கணுமா? அந்த 25 நிமிஷம் இருந்தால் சூப்பராக பூ மாதிரி பிரியாணி வந்துடும். அடுத்தது மட்டன் பிரியாணி போயிடலாமா? சிக்கன் முடிஞ்சு மட்டனுக்கு போகிறோம். மட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், அரிசியை ஒரு அரை வேக்காடு வேக வச்சு உள்ளே இறக்கிடுவாங்க, போட்டுட்டோம். இன்னும் கரெக்டாக இது எவ்வளோ நேரம் நம்மளுக்கு சிக்கனோட டைம் தானா? ஸ்டீமு கொஞ்சம் வச்சுட்டு இந்த சைடிலலாம் ஆவி வந்தோன்னே அப்படியே ஸ்லோ பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நம்ம பிரியாணி தம்மு உடைக்கல பார்ப்போம். ஓகே, ரைஸ் பாருங்கள். ஆ, ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்குது ரைஸ் இல்லையா? சிக்கன் பிரியாணி எடுத்துக்கோங்க. Yeah.
பாய் வலிச்சிருவா. கரெக்டா அந்த காலியா வரதுக்கும் இங்க ரெடியா வரதுக்கும் கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இல்லையாதான், அப்படியே மசாலா அடியில இருக்கு, மேல அப்படியே ரைஸும் பீஸும் வருது. இது அப்படியே மேல லைனுக்கு ஏத்திடுவாங்க. மறுபடியும் மேல அங்க பாருங்க, பத்த வச்சாச்சு பாத்தீங்களா, நெருப்பு எரியுதா. எனக்கு அந்த பிரியாணியோட அந்த பீஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்கு கொஞ்சம் காமிங்களேன். சும்மா லெக் பாப்போம். என்ன காரணம் வேக வைக்கிறது? ஹை ஃப்ளேம் கொடுத்தோம்னா மசாலாவும் வந்து சீக்கிரம் சுண்டி போயிடும், பீஸும் வந்து வரைச்சிக்கும். சாஃப்டா பிரிஞ்சு வருது பாருங்க. இதே இது இல்ல, அப்படியே சாப்பிடலாம். ஹாஜி ரொம்ப சந்தோஷம். இன்னும் வந்து நம்ம சம்பதன் சிவகணன் ரெண்டு பேரும் வந்து நம்ம கிச்சனில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தாங்க. ஸோ இவங்க வந்து சண்டே அன்னைக்கு இங்கே இருக்க போகிறாங்களாம். அன்னைக்கு பாருங்க, ஆமாம் நான் வந்து அன்னைக்கு ஒரு மூணு நாலு டிஷர்ட் மாற்றுவேன். ஏன் மாற்றுவேன்னா ஃபுல்லாக ஈரமாயிடும். அவ்வளோ அதான் துபாயோட வெயில் வேற லெவலில் இருக்கு. இங்கே வந்ததுலேருந்து நாலு டிஷர்ட் மாற்றுவாருன்னா புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. இவ்வளோ நேரம் நீங்கள் ஜப்பர் பாய் ரெஸ்டாரண்ட்டில் ஜப்பர் பாயோட கிச்சனுக்குள்ளே பிரியாணி எப்படி சமைக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்தோம். டைரெக்டாக நாங்கள் லைவ் லொக்கேஷன் போட்டுறோம். எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் அட்ரஸ் சொல்லிடுறீங்களா? இது வந்து துபாய் டெமாஸ்கஸ் ஸ்ட்ரீட் அல் கிசைஸ் 2. கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் இங்கே வந்து எத்தனை டைம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, பிரியாணி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.